மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் பெயரில் விருது வழங்குவதை கலைத்து திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தியை கடுமையாக விமர்சித்து கைதாகி சிறையில் உள்ள இந்து மகாசபையைச் சேர்ந்த சாமியார் காளிச்சரண் மகாராஜுக்கு இந்து மகாசபை சார்பில் கோட்சே ஆப்தே பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு சட்டசபையில் விலக்கு வழங்க தீர்மானம் இயற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் திருப்பி அனுப்பியதை கண்டித்தும் திராவிடர் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் ஒருங்கிணைந்து மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலை அருகில் இன்று திராவிடர் கழக மாவட்ட தலைவர் ஆரோக்கியராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் சேகர், மாவட்ட செயலாளர் இரா மோகன்தாஸ் மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகம் நிர்வாகி ஜீவா, லதா, மக்கள் அதிகாரம் நிர்வாகி ராஜா, பெரியார் திராவிடர் கழகம், ஆதித்தமிழர் பேரவை, ஜனநாயக அமைப்பினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தினம் நாட்டிலே இந்தியா முழுமைக்கும் தேசபிதா என்று போற்றி அவரை பெரிய மதிப்பிற்குரியவராக ஆக்கி மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்து சாதாரண மனிதர்களிலிருந்து பெரிய மனிதர்கள் வரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காந்தி அவர்களுக்கு விருது, காந்தி அவர்களை கொன்ற கோட்சே அவர்களை அவர்களுக்கு விருது கொடுத்து கொன்றவனை வந்து பெருமைப்படுத்துகிற விதத்திலே பாஜக அரசு முனைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு எங்கும் மக்கள் மிகவும் கொதித்து காந்தியை கொன்ற கொடியவனுக்கா விருது கொடுக்கிறார்கள் என்கின்ற அளவிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று மக்களே கொதிச்சு எழுந்திருந்த நேரத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள்தான் இதை அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கத்தையும் அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசையும் கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு அனைத்தும் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாவட்ட தலைவர் ஆரோக்கியராஜ், மக்கள் அதிகாரம்.